நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பெரியவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு மெய்சிலிருக்கும் சம்பவம் ராமசாமி ஐயர் என்று ஒரு வழக்கறிஞர் பெரியவர் பால் மிகுந்த பக்தியும் ஈடுபாடும் கொண்டவர் ஒரு முறை வெங்கடாத்ரி அகரம் என்கின்ற ஒரு இடத்திற்கு பெரியவர் அவர்கள் வந்து முகாமிட்டிருந்தார் இதை கேள்விப்பட்ட ராமசாமி ஐயர் அவர்கள் தன்னுடைய தன்னோடு பணியாற்றுகின்ற அவருடைய அவருக்கு உதவியாக இருக்கின்ற துணை வழக்கறிஞர்கள் ஜூனியர்கள் இவர்களோடு பெரியவரை வந்து கூட்டமாக வந்து தரிசனம் செய்து பெரியவருடைய ஆசிகளை வேண்டி பெற்றுக்கொண்டார் நான் இந்த நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கிறேன் குரு தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள் குரு தரிசனமும் கோடி புண்ணியம் நல்ல குரு அவரை நாம் நாடி சென்று ஆசைகளை பெறுவதற்கு கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது அது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு குரு பார்க்க கோடி நன்மை என்றும் உண்டு அதனால் எங்கே எப்பொழுது நமக்கு வந்து ஒரு குருவின் தரிசனம் கிடைக்கப் போகிறது என்றாலும் அதை எப்பாடு பட்டாவது நாம் வந்து தேடி அடைந்து விட வேண்டும் இதனால் நம்முடைய கர்மங்கள் இருக்கிறதே இவைகளில் பல விஷயங்கள் அடிபட்டு போகும் அதாவது தீய கர்மங்கள் பல அடிபட்டு போகும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தப்பு செய்யாமல்லாம் நம்மளால் வாழவே முடியாது தப்பு தவறு அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு என்பது தவறி செய்வது தெரியாமல் செய்வது குறைவாக வேண்டுமானால் செய்வோம் துணி கூட தப்பும் தவறும் இல்லாமல் வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து நகரத்தில் நாலு பேருக்கு நடுவில் வசிக்கிறோம் நாம் வந்து நமக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னாலும் கூட இல்லை அல்லது நாம் விரும்பினாலும் கூட சில விஷயங்கள் சமூகத்தில் தவிர்க்கப்பட முடியாதவை உதாரணமாக இப்போ நாம் வந்து அமைதியாக உட்கார்ந்து படிக்கலாம் அப்படின்னு தொடங்கும் பொழுது தெருவிலே ஒரு விழா என்று சொல்லி ரேடியோ வைப்பார்கள் அந்த சத்தம் பெருசாக காதலை வந்து தாக்கும் நம்மையும் அறியாமல் நாம் வந்து திட்டி விடுவோம் கொஞ்சம் கூட இப்படி பொறுப்புணர்ச்சி இல்லாமல் எல்லோருக்கும் படிக்கின்றவர்கள் இருப்பார்கள் என்கின்ற கூட எண்ணம் இல்லாமல் இப்படி எல்லாம் நடக்கிறார்களே என்று கருத்து சொல்லும் சாக்கில் சில கெட்ட வார்த்தைகள் கூட நம்மளை அறியாமல் நம்மிடமிருந்து வெளிப்பட்டுவிடும் அதே போல் நம்ம மேலே யாராவது மோதிக்கிட்டாலோ காலம் மிதிச்சிட்டாலோ சட்டுன்னு உடனே கோபம்தான் வரும் திட்டு தான் வரும் நாம் நடந்து செல்லும் பொழுது நம்மையும் அறியாமல் நம் காலடி பட்டு எத்தனையோ எறும்புகள் இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் நாம் கொண்டிருக்கும் பொழுது நம்மிடம் சிலர் உதவி கேட்பார்கள் நாம் வந்து நமக்கு உதவி செய்ய முடியும் இருந்தாலும் நாம் வந்து அந்த உதவியை மறுதலித்து விடுவோம் நமக்கு வந்து பெரிய இருக்கணும் அந்த உதவி கேட்டவர் வந்து சரியான காரணத்திற்காகத்தான் கேட்டாரா அல்லது ஏன் அது பொய் இருக்கக்கூடாது எத்தனை பேருக்கு தான் செய்கிறது என்று அதற்கு பின்னாலே பல நியாயங்களை நாம் வைத்துக்கொண்டு நாம் வந்து அதை மறுதளித்து விடுவோம் இப்படி நான் வந்து ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் வந்து மிகச்சரியாக மிக யோக்கியமாக எந்த பாவமும் செய்யாமலெல்லாம் வாழ முடியாது பாவத்தை குறைவாக வேண்டுமானாலும் செய்கின்றவர்களாக இருக்கலாம் அதனால தான் மனித வாழ்க்கையில் எப்படி வந்து நம்ம தினந்தோறும் குளிக்கிறோமோ போல் தினந்தோறும் பரிகாரம் செய்வதற்கும் நம் மதம் வந்து சில வழிகளை நமக்கு சொல்லி இருக்கிறது அதாவது வாரத்திற்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு போவது வீட்டு வெளியில் அரிசி மாவிலே கோலம் போடுவது அதை சாப்பிட எறும்புகள் வரும் அது பசியாரும் எங்கேயோ எறும்பை மிதித்த பாவம் இதில் நமக்கு சரியாகும் கஷேத்திரங்களுக்கு போவது புண்ணிய நதிகளிலே புண்ணிய திருக்குளங்களிலே நீராடுவது பிரதோஷ வேலையிலே பூஜையை கலந்து கொண்டு பிரதோஷ தரிசனம் செய்வது இவைகளெல்லாம் நாம் நம்மையும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்கின்ற தவறுகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக வந்து நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் இதில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப பிரதானமானது குரு தரிசனம் குருவை தரிசிக்கும் பொழுது அவர் வந்து நம்மளை அப்படியே ஆழமாக ஒரு பார்வை பார்த்தாலே போகிறோம் அந்த பார்வையாலே நம்முடைய பாவங்கள் அவ்வளவையும் அவராலே களைய முடியும் குருவுக்கு அப்படி ஒரு சக்தி ஏன்னா அவர் நம்மளை போல ஆசா பாசத்தோடு அவர் வாழவில்லை அவர் எப்பொழுதும் ஜபதபம் என்றும் கூடியவரை கூடியவரை இப்போ நம்மளாம் வந்து பாவ புண்ணியங்களை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சிறு தவறு கூட செய்யாத அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு சொல்லப்போனால் தவத்திற்காகத்தான் வாழ்வு என்று அவர் வந்து தன்னை வந்து ஒரு நெருப்பு போல சுத்த சுய பிரகாசமாக தன்னை அவர் வைத்துக்கொண்டு நமக்காக சமூகத்திற்காக நல்வழி காட்டுவதற்காகவே அவர் தன்னை வந்து அந்த மாதிரி ஆக்கி கொண்டு விட்ட ஒருவர் அதனால கடவுள் வந்து குருநாதர் வடிவில் தான் நடமாடுகிறார் ஆகையினால நம்ம குரு தரிசனம் செய்வது நமக்கு நல்லது அந்த அடிப்படையில் தான் ராமசாமி ஐயர் அவர்கள் மகா பெரியவரை தரிசனம் செய்கிறார் அப்படி தரிசனம் செய்யும் பொழுது அட்சதை போட்டு அன்றைக்கு பெரியவர் வந்து எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்தார் எல்லோரும் அப்படி விழுந்து சேவிக்கும் பொழுது மந்த்ராட்சதை என்று மஞ்சள் அச்ச அரிசி இருக்கிறது அது அதாவது பூ தூவி ஆசீர்வதிப்பார்கள் தீர்த்தம் கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள் அட்சதை போட்டு ஆசீர்வதிப்பது என்பதெல்லாம் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று பெரும்பாலும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அக்ஷதை போட்டு ஆசீர்வதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நடைமுறையான ஒன்று அன்றைக்கும் வந்து அன்றைக்கு அதிசயம் பெரியவர் வந்து அட்சதம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் அபூர்வமான ஒன்று அந்த இடத்துல வந்து அட்சதை சார்ந்து ஏதாவது நிகழ்ந்திருந்தால்தான் அன்றைக்கு அந்த அட்சதெல்லாம் போட்டு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் இல்லைன்னா பெரும்பாலும் கையால் ஆசீர்வாதம் பண்ணுவார் பிரசாதம் கொடுப்பார் பழங்கள் கொடுப்பார் ஒரு கையாப்பழம் கொடுப்பார் இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்து கொடுப்பார் தீர்த்தம் கொடுப்பார் இப்படி அவர் தருவது வழக்கம் அச்சதை போட்டு ஆசீர்வதிப்பது அப்படிங்கிறது வந்து எப்பொழுதாவது நிகழ்கிற ஒரு விஷயம் அந்த வகையில் ராமசாமி ஐயரும் அவருடைய ஜூனியர்களும் எல்லோரும் விழுந்து வணங்குகிறார்கள் ஒவ்வொருத்தராக அப்போ வந்து எல்லாருக்கும் அட்சதை போடுறார் எல்லாருடைய தலையிலேயும் அச்சத போடணும் இந்த அட்சதைக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது இந்த அட்சதை வந்து முனை முறியாத முழு அரிசியாக இருக்க வேண்டும் மஞ்சளோடு பூரணமாக சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் இப்போ ஒரு கல்யாணத்தில் கூட ஆயிரக்கணக்கான பேர் மணமக்களை நோக்கி அட்சதையை வீசி இருந்து ஆசீர்வதிக்கதை நாம் பார்த்துருக்கலாம் இந்த மஞ்சளுக்கும் இந்த அரிசிக்கும் நம்முடைய உள்ளங்கையில் இருந்து நம்முடைய உணர்வுகள் நம்முடைய நல்ல எண்ணம் இருக்கிறது அவைகளை எல்லாம் வசீகரமாக எடுத்துக்கொண்டுள்ள ஒரு சக்தி உண்டு காந்தம் போன்றது அது ஒரு உள்ளங்கையில் நம்ம அச்சதை வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அச்சதை வந்து நம்முடைய எண்ணம் எதுவோ அதற்கு தூந்தார் போல் அது மாறிவிடுகிறது நாம் வந்து ஒரே நேரத்தில் முகூர்த்த நேரம் என்பது ஒரு நிமிடம் ஒன்றரை நிமிடத்தில் தாலி கட்டுக்கிற சம்பவம் அப்போ அத்தனை பேரும் போய் ஒவ்வொருத்தரும் தலையில் தொட்டு ஆசீர்வாதம் பண்ண நடக்கிற காரியமாக அதனால் ஒரே நேரத்தில் நல்ல முகூர்த்தத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் இணைகிற அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வாழ்த்தணுன்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னும் பொழுது அப்பொழுது அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் போட்டு ஆசீர்வதிப்பது என்பது ஒவ்வொருத்தர் கையில் இருக்கக்கூடிய அந்த அக்ஷதையையும் அப்படி அங்கே அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே அப்படி தலையை பார்த்து வீசி எறியும் பொழுது அதில் ஒரே ஒரு அரிசி மணமக்கள் தலையில் பட்டால் கூட சம்பந்தப்பட்டவருடைய ஆசி அவர்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் வந்து சேர்ந்து விட்டது என்று பொருள் இப்படித்தான் அதுக்காக தான் அந்த அச்சத்தை பயன்படுத்தப்படுகிறது இங்கேயும் குரு அவர்கள் நம் பெரியவர் அவர்கள் எல்லோருடைய சிறசிலேயும் அச்சதையை தூவி ஆசீர்வாதம் செய்கிறார் ஆனால் ராமசாமி ஐயர் அவர்கள் விழுந்து வணங்கும் பொழுது அவருடைய சிறசில் அச்சதையை போடலை அவருக்கு முன்னால் தரையில் போட்டுட்டார் பெரியவர் அவருக்கு ஒன்றும் புரியல என்னடா எல்லாரையும் வணங்கச் செய்துவிட்டு இறுதியாக இவர் வணங்குகிறார் நான் அவருக்கு முன்னால் தரையில் போட்டுட்டார் அப்படி போடாமல் அவருக்கு கொஞ்சம் அதாவது பெரியவர் தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா கை தவறி கீழே முன்னால் விழுந்து விட்டதா எதுவும் தெரியல ஆனால் மனசுக்குள்ளே அந்த சம்பவம் அப்படியே நிலையாக தங்கி விட்டது இப்போ பார்த்தார் பார்த்துட்டு இவர் வந்து இப்போது நேராக இவர்கிட்ட போகிறார் ஊருக்கு போயிட்டார் போய்ட்டு இந்த சம்பவமும் அப்படியே மெல்ல மறக்க மறந்து போய்விட்டது ஒரு சின்ன சலனம் இதை போய் கேட்டுக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டார் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருப்பதை காலத்தினாலே அவர் தெரிந்து கொண்டார் எப்படின்னா ஒரு நாள் அவருடைய மாமனாரிடம் இருந்து ஒரு ரெஜிஸ்டர் தபால் வந்தது அந்த தபாலை பிரித்து பார்த்தாக்கா அவருடைய மாமனார் வந்து அவருக்கு அவர் பெயரில் ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்தை நஞ்சை நிலத்தை வயல் நிலத்தை பதிவு செய்து அனுப்பியிருந்தார் அதில் என்ன எழுதியிருந்தாருன்னா நீங்கள் உங்களுக்கு வக்கீலாக இருந்து அதில் வர்ற வருமானம் மட்டும்தான் என் காலத்திற்கு பிறகு இதையெல்லாம் யார் பார்த்து கொள்ளப் போகிறார்கள் என்னுடைய பெண்ணும் உங்களுக்கும் தானே இது சேர வேண்டும் அதனால வந்து ரிஜிஸ்டர் முறையாக ரிஜிஸ்டர் செய்து உங்கள் பேருக்கு ரிஜிஸ்டர் செய்து அனுப்பிவிட்டேன் நீ அந்த நிலம் உங்கள் பாடு நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும் அது உங்கள் சொத்து என்று அனுப்பிவிட்டார் ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஐந்து ஏக்கர் நிலம் மாமனாரிடமிருந்து பரிசாக வருகிறது அதே போல் பத்திரமா பார்த்து கொண்டார் அதில் நல்லபடியாக விவசாயம் செய்தார் விளைந்தது அவரை பொறுத்த மட்டும் அது இப்பொழுது அவருடைய நிலம் அதில் முதலில் விளைகிறது அந்த முதலில் விளைந்த அந்த நெல் இருக்கிறதே அதிலிருந்து அரிசியை எடுத்துக்கொண்டு மடத்திற்கு பெரியவரை பார்க்க வர்றார் பார்க்க வந்த இடத்திலே அந்த நின்று கொண்டிருக்கிறார் அதாவது மொதல் தன்னுடைய நிலத்திலே விளைந்ததை பெரியவருக்கு தர வேண்டும் அப்படின்ற நிலையிலே நின்று கொண்டிருக்கும்பொழுது பெரியவர் மிகச்சரியாக கேட்டார் என்ன உன் இருந்து வரையா வேக்காட்டிலிருந்து வரையா என்று கேட்டார் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி இவ்வளவு சரியாக கேட்கிறார் என்று அதற்கு பிறகு நெல் கொண்டு வந்திருக்க பொழுது முதல் முதல் விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் நிலத்தில் அரிசியை போட்டப்போ உனக்கு புரியல மனசு சலனப்பட்டது என்னடா எல்லாருக்கும் தலையில் போடுறா எனக்கு மட்டும் த தரையில் போட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணினது இப்போ நான் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு என்று பெரியவர் சொல்லும் பொழுதுதான் அவருடைய ஆசிகள் அதாவது பெரியவருக்கு தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் இவருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சொத்து வரப்போகுது அப்படிங்கிறது தெரிந்திருக்கிறது அதை வார்த்தைகளில் சொல்லாமல் அந்த சொத்து நன்கு வயப்பட்டு அதில் வந்து நல்ல விளைச்சல் கண்டு அதனால் எல்லோருக்கும் நன்மை ஏற்படணும் அப்படின்னு விரும்பித்தான் அவர் அன்றைக்கு அப்படி ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் அது கேட்ட மாத்திரத்திலே அப்படியே சிலிர்த்து போனார் அதுதான் பெரியவர் அதாவது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய குருநாதர்களுக்கு அது நன்றாக தெரியும் அதற்கேற்ப நம்மை வழிநடத்துபவர்கள் அவர்கள் பெரியவரும் அப்படித்தான் எல்லோரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அதாவது இன்றைக்கும் அப்படித்தான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்றைக்கும் அப்படித்தான் அவர் வழிநடத்துவார் அவர் இருக்கும் பொழுது என்ன கவலை அதனால் அவரிடம் நாம் நம்மை ஒப்படைத்து விடுவோம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే